இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடம். இந்த பாடம் எங்கே இருக்குன்னா, ஆறாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம், ப்ளஸ் புக் பேக் குவஸ்டினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். இந்த பாடத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கிய நகரங்கள் மதுரை, பூம்புகார், காஞ்சிபுரம், இதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்த்துட்டா போதுங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்டை இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்களை சொல்லியிருக்காங்க. அந்த கால இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் அப்படின்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ. அதுவே தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் அப்படின்னா பூம்புகார், மதுரை, காஞ்சிபுரம். இந்த மூன்றையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம். இந்த நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம். சரிங்க, அடுத்தது நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூம்புகாராக கொடுத்துருக்காங்க. பூம்புகார் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று தான் பூம்புகார். பூம்புகார் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே வந்து இந்த பூம்புகார் இருந்திருக்கு. இந்த பூம்புகாரில் தான் சிலப்பதிகார காப்பிய தலைவன் தலைவி யார் அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு புகழ்பெற்ற துறைமுக நகரம். ஆக்சுவலாக பூம்புகார் அப்படிங்கிறது புகழ்பெற்ற துறைமுக நகரம். இங்கு ஏகப்பட்ட பொருட்கள் வந்து குமிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ்ஸு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்திருக்குங்க. குறிப்பாக இது எங்கே இருக்குன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பூம்புகார் வந்து ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகாருக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பல்வேறு விதமான பெயர்களும் இருக்குது. குறிப்பாக இந்த பூம்புகார் அப்படிங்கிறது சோழ அரசின் துறைமுக நகரம். அந்த காலத்தில் சோழர்கள் இந்த நகரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக இந்த நகரத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாளை, இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்கள்லாம் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாருடைய சிறப்பை பற்றி பெருமையாக பேசுது. இதில் வரக்கூடிய நம்ம ரெண்டு கேரக்டரை பார்த்தோம், ஒன்று தலைவன், இன்னொன்று தலைவி. தலைவி யார் அப்படின்னா கண்ணகி. கண்ணகியுடைய தந்தை யாருன்னா மாநாயக்கன். மாநாயக்கன்னா என்ன அர்த்தம்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு அர்த்தம். அதுவே கோவலனின் தந்தை யார் அப்படின்னா மாசாத்துவன். மாசாத்துவன் அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும், மாநாயக்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன் அப்படின்னா பெரு வணிகன். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்லேருந்தே நமக்கு என்ன தெரியுது, அந்த காலத்தில் மிக அதிக அளவில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய வணிகர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியுது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு வணிகம் செய்ய கிரேக்கர்கள், ரோமானியர்கள் போன்றவர்கள்லாம் வர்றாங்க. அதனால் என்ன ஆகுது, இந்த நகரத்தில் ஏகப்பட்ட மக்கள், பல்வேறு பண்பாடுகள் கொண்ட மக்கள் வந்து குடியேறுறாங்க. அதனால் பண்பாட்டு கலப்பு ஏற்படுது. குறிப்பாக பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பல மொழிகளும் அங்கே பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இதை சொல்லக்கூடியது பட்டினப்பாளை. நம்ம தமிழில் படிச்சிருப்போம், நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், கூடுதலாக விலைக்கு பொருளை விற்பதும் தவறான செயல் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே தமிழர்கள் நேர்மையாக கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பட்டினப்பாளை இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது கடியலூர் உருத்தினங்கண்ணனார். இவருடைய காலம் அப்படின்னா கிமு 2 கிமு 2 அவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னா இந்த நகரம் எந்த அளவுக்கு பழமையான நகரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. குறிப்பாக இந்த நகரத்துக்கு என்னென்ன பொருட்கள் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நமக்கு முக்கியம். கடல் வழியாக குதிரைகள் வந்துச்சு, கருமிளகு தரை வழியாக வந்துச்சு, வட மலையிலிருந்து தங்கம் வந்துச்சு, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் வந்துச்சு, தென்கடல் பகுதியிலிருந்து முத்து வந்தது, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் வந்தது, ஈழத்திலிருந்து உணவுப் பொருள் வந்தது. இதெல்லாம் எப்படி கேட்கலாம்னா பொறுத்துக்குவலை கேட்கலாம். பொறுத்துக்கலை எந்த இடத்துலேருந்து எது வந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை வந்து நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பூம்புகாரில் கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் கப்பல் செப்பனிடும் தளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்திலேயே தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சுருந்துருக்காங்க. எந்த அளவுக்கு தமிழர்கள் வணிகத்தில் முன்னேறியிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்மளால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் அப்படின்னு காண்டம் இருக்குது. அந்த காண்டத்தை வாசிக்கிறதுனாலையும், பட்டினப்பாளை போன்ற சங்க இலக்கியங்களை படிக்கிறதுனாலையும் நமக்கு இந்த தகவல்லாம் கிடைக்கிது. இந்த நகரம் பிற்காலத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, கிபி 200 இந்த நகரம் கடல் கோல், அதாவது சுனாமி அல்லது கடல் சீற்றம் போன்ற நிகழ்வால் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதியான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நகரம் மதுரை. மதுரை இந்தியாவிலுள்ள மிக பழமையான நகரங்களில் ஒன்று. மதுரை வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. சங்கம் இருந்ததே மதுரையில் தான் இருந்தது. குறிப்பாக இந்த மதுரையை அந்த காலத்தில் யார் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாண்டியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, பிறகு சோழர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, பிறகு களப்பிரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அடுத்தது நாயக்கர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு வம்ச அரசர்களும் மதுரையில் ஆட்சி பண்ணியிருக்கிறதுனால மதுரையில் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையும் வணிகம் செழித்து விளங்கிய ஒரு நகரம். இதற்கான சான்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த இடத்துல நடத்தப்பட்ட அகழ்வாய்வு, அந்த அகழ்வாய்வு மூலமாக நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்க வந்திருக்கு. அடுத்தது சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நகரம் நம்ம மதுரை சொன்னோம்ல, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மதுரையில் கடைச்சங்கம் இருந்தது. இந்த கடைச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் 49 பேர். எத்தனை புலவர்கள் இருந்தாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க, 49 பேர். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்கு கடற்கரையில் அமர்ந்திருந்த தொண்டி அப்படிங்கிற நகரம். கிழக்கு கடற்கரையில் தொண்டிங்கிற ஒரு நகரம் இருந்திருக்கு. அந்த நகரத்திலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் அப்படிங்கிற அரசர், அந்த அரசர் முத்துக்களை ஊரி என்ற இடத்துலேருந்து இறக்குமதி பண்ணார்னு சொல்லிட்டு அவருடைய வரலாற்றை கூறும் நூலில் சொல்லியிருக்காங்க. இந்த உவரி எங்கே இருக்குது அப்படின்னா, பாண்டியர்களுடைய துறைமுக நகரமான கொர்க்கை, கொர்க்கைக்கு பக்கத்தில் தான் உவரி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இது மதுரையுடைய புகழுக்கு ஒரு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இன்னொரு கூற்றை சொல்கிறாங்க பாருங்கள், புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் இவர் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சுருக்காரு. அவருடைய குறிப்புகளில் மதுரையை பற்றியும் தகவலை எழுதி வச்சுருக்காரு. அதே மாதிரி மௌரிய வம்ச அரசன் சந்திரகுப்தர், சந்திரகுப்தருடைய அமைச்சரான சாணக்கியரும் மதுரையை பற்றி அவருடைய நூலான அஸ்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த குறிப்புகள் வழியாக நம்ம மதுரையை பற்றி சிறப்பாக அறிஞ்சிக்க முடியுது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை நகரை சுற்றி அந்த காலத்தில் அகழி இருந்திருக்கு. அகழினா சுற்றியும் உள்ளே யாரும் நுழைய முடியாத அளவுக்கு அகழி இருந்திருக்கு. அந்த அகழிக்கு அடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அகலமான சுரங்கப்பாதை வச்சுருந்துருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையில் யானைகள் கூட போகிற அளவுக்கு வழி பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்ணடு தான், இந்த பாக்ஸ் கண்ணடை பார்த்துருவோம். மதுரையில் நாலங்காடி அல்லங்காடி அப்படிங்கிற இரண்டு வகை அங்காடிகள் இருந்திருக்கு. அங்காடினா தெருங்க, கடைத்தெரு, இரண்டு வகையான கடைத்தெரு இருந்திருக்கு. நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதில் இயங்கக்கூடிய அங்காடி, அல்லங்காடினா இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய அங்காடி. இந்த இரண்டு அங்காடிகளும் மதுரையில் இருந்திருக்கு. இப்படி இரவு பகல்ங்கிற வேறுபாடு இல்லாமல் மதுரை வந்து இயங்கிட்டு இருந்ததுனால மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் வந்து அல்லங்காடியில், அதாவது இரவு நேர அங்காடியில் பொருட்களை வாங்கிட்டு போனாங்க. அந்தளவுக்கு மதுரை பாதுகாப்பான நகரமாக இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தை பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம படிக்கிற இடத்த என்ன சொல்லுவோம், பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பள்ளி அப்படிங்கிற கான்செப்ட் உருவானதே காஞ்சிபுரத்தில் தான் உருவாச்சு. காஞ்சி நகரில் தான் முதன் முதல்ல ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்டது. யார் அமைச்சாங்க அப்படின்னா, சமண மதத்தை சார்ந்தவர்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் அமைச்சாங்க. ஏகப்பட்ட பள்ளிகள் இருந்தது. இந்த பள்ளியில் படிக்கிறதுக்காக கூட வெளிநாட்டிலேருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணியான யுவான்சாங், இந்த யுவான்சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகை, கடிகைனா ஒரு பள்ளிக்கூடம், அதுக்கு வந்திருக்காராம். அதாவது நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இல்லாத டேட்டா கூட காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத பெருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் புகழ்பெற்ற அறிஞர் அவரே வந்து சொல்லியிருக்காரு, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரும் சொல்லியிருக்காரு. ஸோ கல்வியில் கரையே கிடையாது காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு யுவான்சுவாங் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ காஞ்சிபுரத்தையும் ஒரு புனித தலம் அப்படின்னு சொல்லிட்டு யுவான்சுவாங் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக காஞ்சிபுரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, தொண்டை நாட்டில் உள்ள ஒரு பழமையான நகரம். தொண்டை நாட்டு பகுதியில் தான் காஞ்சிபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த காஞ்சியில் தான் ஏகப்பட்ட அறிஞர்கள் வாழ்ந்திருக்காங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் எல்லாமே காஞ்சிபுரத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, காஞ்சி கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க. அதில் முக்கியமான கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்னா, பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னன் கட்டியிருக்காரு. இது வந்து ஒரு கற்கோவில்ங்க. அடுத்தது
இந்த காஞ்சிபுரத்தில் பல்லவர் காலத்தில் ஏகப்பட்ட குடைவரை கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இன்னொரு வரலாற்று செய்தியையும் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். பௌத்த துறவியான மணிமேகலை, மணிமேகலை கடைசி காலத்தில் காஞ்சிபுரத்தில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காஞ்சிபுரத்தை பற்றி இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க பாருங்கள். நீர் மேலாண்மையில் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகளை வெட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஏரிகளை வெட்டி தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. இந்த ஏரிகளை ஒன்றோடு ஒன்று கால்வாய்களால் இணைச்சிருக்காங்க. இப்படி பல ஏரிகள் இருந்ததுனால காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பாக்ஸ் கண்ணன்ட்டு இங்கே கொடுத்துருந்த பாக்ஸை பார்ப்போம். புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம், மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம், காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம். புகார் என்பது துறைமுக நகரம், மதுரை என்பது வணிக நகரம், காஞ்சி என்பது கல்வி நகரம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா ஔவையார். அடுத்தது இங்கே ஒரு பாயிண்டை பாருங்களேன், காஞ்சி கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாகும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கோயில்களின் நகரம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கோயில்கள் நகரம் சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்றை நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்டை பார்த்தாச்சு. அடுத்தது புக் பே க்வெஸ்சனை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் பெயர் ஈராக். ஏன்னா இவங்க மெசபோடோமியோ நாகரிகம் சொல்லியிருப்பாங்க, அது எங்கே இருக்குன்னா ஈராக்கில் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஈராக் தான் சரியான ஆன்சர். இரண்டாவது கேள்வி, இவற்றுள் எது தமிழக நகரம்? இவற்றுள் எது தமிழக நகரம்னா காஞ்சிபுரம் தான். மூன்றாவது கேள்வி, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எதுனா காஞ்சிபுரம். ஏன்னா இதெல்லாம் வந்து வங்காள விரிகுடா கடலில் அமைஞ்சிருக்கும், ஆனால் காஞ்சிபுரம் கடலில் அமைஞ்சிருக்காது, கொஞ்சம் உள்ளே அமைஞ்சிருக்கும். நாலாவது கேள்வி, தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுரம், ஏரிகள். இந்த இரண்டுமே சரிதான். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை தான் தொன்மையான நகரம் கிடையாது. சென்னை இப்போ சமீப காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து ஆறாவது கேள்வி, கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. அடுத்தது கூற்றும் காரணத்தையும் ஆராய்க. இங்கே பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. கரெக்டு தான். காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்பட்டிருந்தது. கரெக்டு தான், கடல் இருந்ததுனால தான் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக செயல்பட்டது. அப்போ கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. இரண்டாவது கேள்வி, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். கரெக்டு தான். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சிவன் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். கரெக்டு தான். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிடுகிறார். கரெக்டு தான். இப்போ மூன்று கூற்றுமே சரிதான், அனைத்தும் சரி. மூன்றாவது கேள்வி, சரியான தொடரை கண்டறிய. நாலங்காடி என்பது இரவு நேர கடை. தப்பு. நாலங்காடி என்பது பகல் நேர கடை, அல்லங்காடி என்பது இரவு நேர கடை. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். பூம்புகார் கிடையாது, எங்கன்னா மதுரை. அடுத்தது கொற்கைக்கு அருகில் உள்ள உவரையிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. கரெக்டு தான். அடுத்தது நாலாவது கேள்வி, தவறான தொடரை கண்டறிய. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். கரெக்டு தான். யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். கரெக்டு தான், வந்தார். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். தப்பு, அவங்கெல்லாம் வாழலை, இவங்க வாழ்ந்த இடம் பூம்புகார். ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தப்பு, அதெல்லாம் குறிப்பிடலை. அப்போ இது ரெண்டும் தப்பு. அடுத்தது சரியான இணையை கண்டறிக. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து அப்படியே பொறுத்து போகிறோம். கூடல் நகர் தூங்கா நகர் அப்படிங்கிறது மதுரை. கல்வி நகரம் கோயில்களின் நகரம் என்பது காஞ்சிபுரம். அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். இரண்டாவது கேள்வி, கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மூன்றாவது கேள்வி, மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள். மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன், மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன். அடுத்தது சரியா தவறா. முதல் கேள்வி, பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. கரெக்டு தான். மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்களை வாங்கிச் சென்றனர். கரெக்டு தான். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. கரெக்டு தான். போதி தர்மர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர். கரெக்டு தான். இதே மாதிரி 6ஆம் வகுப்பு அறிவியல், 7ஆம் வகுப்பு அறிவியல், 10ஆம் வகுப்பு அறிவியலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், 11ஆம் வகுப்பு பொருளாதாரத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வீடியோ போட்டிருக்குங்க, எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா பிளேலிஸ்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.